ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரபா ஃப்ரம் எக்ஸ்யூபரன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, தக்காளி சட்னிலே ரெண்டு வகையான தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஒரே மாதிரி அரைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்பவும் இது தானா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம அது பண்ணுறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டுங்க. சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூனுங்க உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணணும். நான் காமிக்கிற ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறையாவே. ஸோ இப்போது நம்ம எதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகுங்க உளுத்தம்பருப்புலாம். அதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை எது எது நம்ம அரைக்கிறோமோ அதில் எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை நிறைய சேர்த்து விடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லது. தென் மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால அதிகமாக இருக்குங்க. நீங்கள் குறைச்சோ இல்லை கூட்டியோ போட்டுக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. சார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகுங்க நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் ஆறின பிறகு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அதே பேனில்ங்க மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம இது கூடவே ஒரு பெரிய வெங்காயங்க நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு விட்டுக்கோங்க. அரிஞ்சிட்டு இதை சார்ட் பண்ணிக்கலாம், வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கணுங்க, இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும். தென் அது கூடவே உப்பு தேவையான அளவு, கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தென் அது கூடவே தக்காளிங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது வந்து நாலு பேர்த்துக்கு எவ்வளோ அதிகமாக போட்டுக்கிட்டாங்கனாலும் போதுங்கிற அளவு இருக்குங்க. ஸோ இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த உளுத்தம்பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது கூடவே நம்ம சேர்த்து அரைச்சிக்கிற வேலை தாங்க ஆறின பிறகு. ஸோ இப்போது நம்மளுக்கு மொதல் வகையான சட்னி கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது கூட தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க வேணும்னா, இல்லை வேணான்னா விட்டுடலாம். இப்போது செகண்ட் சட்னி பண்ணுறதுக்கு அதே கடையை அடுப்பில் வச்சுட்டுங்க. அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அது காஞ்ச பிறகு பூண்டு போட்டுக்கலாங்க. மூணு பல் பூண்டு எடுத்துருக்குறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சட்னிங்க இந்த செகண்ட் டைப். பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். தென் பச்சை மிளகாய் கீறிவிட்டு போட்டுக்கோங்க. அப்படியே முழுசாக போட்டிங்க அப்படின்னா வெடிக்கும், தெரிச்சு தெரிச்சு வரும், கண்ணில் இல்லை கையில் படும். ஸோ மூணு பச்சை மிளகாய், நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் குறைவாக தாங்க எடுத்துருக்கிறேன் பச்சை மிளகாய். தென் வெங்காயம், வெங்காயம் பார்த்தோன்னா அதே மாதிரியே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க நீல வாக்கில் அரிஞ்சு. இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிக்கங்க. நல்லா வெங்காயம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாங்க. தென் தக்காளி அதே மாதிரியேங்க, சின்ன தக்காளினா மூணு தக்காளி, பெரிய தக்காளினா ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு இதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு நல்லா தக்காளிலாம் கரைஞ்சி வரணுங்க, அந்தளவு வணக்கிக்கலாம். இப்போது அது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, தேங்காய். நான் ஒரு சின்ன மூடியில் ஒரு ஃபுல் மூடி போட்டிருக்கேங்க. இதையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துருவி நீங்கள் இது போட்டிங்கன்னா சாதத்துக்கே யூஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு துருவி தேங்காவை போட்டிங்கன்னா சாதத்துக்கே யூஸ் பண்ணலாம். சட்னிங்கிறதுனால அப்படியே போட்டிருக்கேன், பட் இது சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனால் துருவி தேங்காய் போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆறின பிறகு அரைச்சிக்க வேண்டியது தாங்க. இது செகண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிக்கிட்டு தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அதை விட சுட சுட இட்லியோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தோசை இல்லை இட்லி செய்கிறதுக்கு மாவு உங்களுக்கு பதம் தேவை, இல்லை எவ்வளோ அளவு நம்ம போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். இது நான் மிக்சியில் அரைச்ச மாவு தாங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு ரெண்டு வகையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்க்க பார்த்தா ஒரே மாதிரியே இருக்குங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க, உளுத்தம்பருப்புலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. தென் இந்த செகண்டை பார்த்தோம் அப்படின்னா 2 நிமிஷம்தாங்க ஆகும் செய்கிறதுக்கு. ஸோ பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ். தேங்க்யூ.